ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி, மாங்காய் சாதம். இதற்கு தேவையான பொருட்கள்: துருவிய மாங்காய் 1, துருவிய தேங்காய் 1 கப், பச்சை மிளகாய் 10, ஜீரகம் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. தாளிப்பதற்கு கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், கறிவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தழை தேவையான அளவு. மாங்காயை கழுவிட்டு தோலை எடுத்துட்டு துருவி வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், உப்பு, மஞ்சள் தூள் இதையெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக டேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போடுங்க. பருப்பு நல்லா ஃப்ரை ஆனதும் அரைச்ச விழுதைதோட சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. இதோட 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து, துருவி வச்ச மாங்காயை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இதை 10-12 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒயிட் ரைஸ் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா 15 நிமிஷத்தில் இந்த மாங்காய் சாதம் ரெடி பண்ணிடலாம். இதோட வேக வச்ச சாதத்தை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. சாதம் உடையாம கலந்து விடுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.